அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம், அவங்க வந்துட்டு திரும்பி தராமல் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதே போல் நாம் யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போம், அதை திரும்ப கட்ட முடியாத சூழல்லையே இருப்போம். இதை எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கும், மேலும் எந்த திசையில் விலகேற்றுனா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இழந்த சொத்துக்கள், கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கு நம்ம காலை மாலை ரெண்டு நேரங்கள்லையும் நெய் விளக்கேற்றி தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து அந்த பிரச்சனை வந்து தீரும். வாஸ்து சாஸ்திரப்படி எந்த திசை நோக்கி விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளோட வீட்டில் அதிகாலையிலையும் அந்தி மாலையிலையும் வந்து விளக்கேற்றினோம் அப்படின்னா மனம் வந்து அமைதியடையும். வீடே பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். விளக்கேற்றுவதன் மூலம் பல நன்மைகள் வந்து நமக்கு இருக்கும். குறிப்பாக நெய் தீபம் ஏற்றும்போது ரொம்ப ரொம்ப நன்மைகள் அதிகம்னே வந்துட்டு சொல்லலாம். நம்ம இழந்த சொத்துக்களை மீட்கவும் செல்வம் அதிகரிக்கவும் இந்த நெய் விளக்கு ஏற்றுவதுங்கிறது பெரும் பங்கு வந்து ஆற்றுது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ முடியாதவங்க இந்த மாலை நேரமான பிரதோஷ நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. முடிந்தளவு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு தொடங்குற எல்லா செயல்கள்லையும் வந்துட்டு நன்மையே கிடைக்கும், வெற்றி உண்டாகும், பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம முற்பிறவியில் செஞ்ச பாவம் எல்லாம் கூட விலகும். அப்படி செய்ய முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் மாலை நேரத்திலையும் விளக்கேற்றலாம். 4:30 to 6 மணிக்கு இடையே உள்ள அந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா திருமண தடை, கல்வி தடை எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வீட்டில் லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு சமையல் அறையிலையும் ஒரு சின்ன அகல் விளக்காவது ஏற்றி வைங்க. உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. எப்பவுமே வந்துட்டு துளசி மாடத்துக்கிட்ட ஒரு மாக்கோளம் போட்டுருங்க. மாதிரி துளசி மாடம் வச்சு தீபம் ஏற்றுறவங்க மஞ்சள் திரி பயன்படுத்தி நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளவுதான் வறுமை பிடியில் சிக்கிட்டு இருந்தாலும் சீக்கிரமாக வந்து அதிலிருந்து மீண்டு செல்வ செழிப்பின் உச்சத்திற்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா துன்பங்கள் வந்து நீங்கும், குடும்பம் வந்து அபிவிருத்தி ஆகும். மேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றினீங்க அப்படின்னா கடன் தொல்லை வந்து நீங்கும், தோஷங்கள் போகும். வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா திருமண தடைகள் வந்து நீங்கும். தெற்கு பக்கம் ஏற்றக்கூடாது, இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும். யம தீபம்னு ஒன்று ஏற்றும் இல்லைங்களா தீபாவளிக்கு முதல் நாள், அந்த அன்னைக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஏற்றி முன்னோர்களை நினைச்சு வழிபடலாம். மேலும் இப்போ பஞ்சமி தேதி வந்து வருதுங்க. 22ஆம் தேதி 23ஆம் தேதி ரெண்டு நாளில் வந்துட்டு பஞ்சமி தேதி இருக்குது. அந்த அன்னைக்கு நீங்கள் 5 முகம் கொண்ட அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ எடுத்துகிட்டு அதில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி 5 முகமும் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், துன்பங்கள் நீங்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும். நம்ம ஏமாற்றி பிடுங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தும் நமக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் வந்து கிடைக்கும். யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தோம்னா அந்த பணமும் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து 27 பஞ்சமி திதியில் மாலை வேளையில் நீங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் வந்து நிறைவேறும். ஆனால் இந்த மாதிரி பஞ்சமி தீதி அன்னைக்கு வழிபடுறவங்க அசைவம் முட்டை இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றத தவிர்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா தலைவாசலில் நிறைய பேர்த்து வீட்டில் விளக்கேற்றி வருவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தலைவாசலில் விளக்கேற்றுவதனால குடும்பத்தில் வந்துட்டு நிம்மதி மட்டுமல்ல பித்ரு தோஷமும் வந்துட்டு நீங்கும்னு சொல்லுவாங்க. பித்ரு தோஷம் போகிறதுக்கு நம்ம எவ்வளோதான் கோவில் குளம் அப்படின்னு சுற்றினாலும் கிடைக்காத பலன் இந்த தலைவாசலில் கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவதன் மூலமாக வந்து கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த காலத்திலே தலைவாசல்ல ரெண்டு பக்கமும் வந்து விளக்கேற்றும் மாடம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குபேர தீபம் வந்து ஏற்றுவாங்க, அதை தலைவாசல்ல வச்சு ஏற்றுவாங்க. இந்த மாதிரி குபேர தீபத்தை வந்துட்டு தலைவாசல்ல தரையில வச்சு ஏற்றக்கூடாதுங்க. இது வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியை வாசல்லையே காக்க வைக்கிறது மாதிரி இருக்கும். எனவே குபேர தீபத்தை வந்து வீட்டுக்குள்ள பூஜை அறையில தான் வச்சு ஏற்றணும். தலைவாசல்ல வச்சு ஏற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு தடைபடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த தீபத்தில் ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்து முழுவதும் தீர்ந்து போயிட்டு அணையக்கூடாதுங்க. நீங்கள் எண்ணெய் குறையும் அளவை பொறுத்து நீங்களே ஓம் சாந்த ஸ்வரூபினியே நமகன்னு சொல்லிட்டு அந்த திரியை வந்து பூவினுடைய காம்பால வந்து அணைச்சிடுங்க.
அல்லது அந்த திரிய வந்து உள்நோக்கி இழுத்து அணைச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் மிஸ் ஆகாம வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.